ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு இந்திராஸ் ஃபேமிலி கிச்சன். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்பைசி டைமண்ட் கட் ஸ்நாக்கோடு வந்திருக்கிறேன். எப்படி இது நல்ல டேஸ்டான ஒரு ஸ்நாக் கொண்டு சும்மா குயிக்காக செய்கிறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக் மாதிரி குயிக்காக செய்து சாப்பிடலாம். மன நல்ல க்ரன்ச்சியாக டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறேன் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மாங்கோ, இப்போ வந்து 2 கப்ஸ் மைதாமா எடுக்கிறேன் நான், அதாவது பிளெயின் ஃப்ளவர் எடுத்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போடுவோம். அடுத்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போடுறேன். முதல்ல எல்லாத்தையும் கையால் கலந்து விட வேணும். இந்த பட்டரும் போட்டபடியாக, உப்பும் போட்டபடியாக எல்லாத்தையும் நல்லா இருக்கா கையால் கலந்து விடுவோம். 2 கப்ஸ் நான் மா எடுத்தனால் அதுக்கு 1 கப்ஸ் தண்ணி முதல் விடுறேன். ஆனால் எனக்கு வந்து 1 கப்ஸும் 1 டேபிள்ஸ்பூன் அளவு தண்ணியும் தேவைப்பட்டது இதை குழச்சி எடுக்கிறதுக்கு. இப்போ தண்ணியை வந்து முதல் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழைக்க வேணும். தண்ணி கூடினா அப்புறம் கஷ்டம். அதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா இருக்க இந்த மாவை குழச்சி எடுத்து வைக்க வேணும். பாருங்க, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு தான் குழைக்க வேணும் தண்ணி எப்பவுமே. இப்போ குழச்சாச்சுது பாருங்க. இனி இதுக்கு ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு கொஞ்சமாக ஆயில் கையில் போட்டுட்டு எல்லா இடமும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட வேணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் 1 ஹவர் ஒரு கொஞ்சம் நேரம் இந்த மா ஊற விட்டேன் நான். அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாக வரும். பாருங்க, எல்லா மாவையெல்லாம் குழச்சி இப்படி எடுத்தாச்சு. இதை கொஞ்சம் நேரம் வெப்பம் வச்சுட்டு எடுத்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். வாங்குவோம். இப்போ நான் ஒரு பாட்டிலில் கொஞ்சமாக ஆயில் போட்டிருக்கேன். ஒட்டாமல் இருக்கிறதுக்காண்டி சின்ன சின்ன ஊண்டியெல்லாம் பிடிச்சி இதை நாங்கள் இதை சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி சப்பாத்தி கட்டையெல்லாம் நீங்கள் தேய்ச்செடுக்க வேணும். மெல்லிசாக தேய்ச்செடுத்தால் தான் நல்லா க்ரஞ்சியாக இருக்கும். அப்போ இதாக இருக்கா தேய்ச்செடுப்போம். எவ்வளோ தூரத்துக்கு தட்டையிலுமோ அவ்வளோ தூரத்துக்கு தட்டணும். நான் முதல்ல ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து தான் செய்கிறேன். இதை இனி அடுத்த தரம் பாருங்கள். நான் கொஞ்சம் பெருசாக எடுத்து ஃபுல் போட்லேயும் செய்யக்கூடிய மாதிரி இருந்தது. இப்போ இதை வந்து நாங்கள் நீளப்பாட்டுக்கு கட் பண்ணிவிட்டு டைமண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணுவோம். இது சரியான ஒரு ஈஸியான ஸ்நாக். குயிக்காக செய்து ஈவினிங்கில் சாப்பிட்றது. இங்கே பாருங்கள், இவ்வளோ பெருசாக ஒரு இதுன்றிருக்கேன். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டு பொறிச்சு எடுக்க வேணும். இப்போ வந்து எண்ணெய் ஹீட் ஆகிட்டது. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சதை போட்டெடுப்போம். நல்லா பொங்கி வரும் பொரியக்குள்ளே அந்த மா வந்து பொங்கி நல்லா இருக்கும் பார்க்க. உங்களுக்கு தெரியும் டிஃப்ரெண்ட் பொரிஞ்சு வரையக்குள்ளே. இது நாங்கள் சின்ன நேர கேக்கில் குயிக்காக ஒரு டீ டைம் ஸ்நாக் வேணுமென்னு சொன்னால் குயிக்காக செய்கிறேன்னு சொன்னால் இதை அடிக்கடி செய்து சாப்பிட்ருக்குறோம். அந்த ஞாபகத்தில் தான் நான் இன்றைக்கு அதை செய்ய தொடங்கினான். எல்லா மற்ற பக்கமும் ஒரு திருப்புற மாதிரி திருப்பி விட வேணும். 2 பக்கமும் பொரிய வேணும். சுவந்து வரும் நல்லா. சுவந்து வந்தால் அப்புறம் எடுக்கலாம். பாருங்கள், இப்போ சுவந்தோண்டு வந்திருக்கு. அப்படியே தட்டி மற்ற பக்கமும் வெள்ளையாக இருக்கிற பக்கங்களும் பொரியிற மாதிரி திருப்பி விடணும். நான் அகலமான பாத்திரம் எடுத்து நான் ரெண்டாக கணக்காக போடலாமன்றதுக்காக ஈஸியாக இருக்கும் பொரிக்கிறதுக்கு. இப்போ நல்லா பொரிஞ்சிட்டது. இதை எடுப்போம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதில் அந்த எண்ணெயெல்லாம் கொஞ்சம் எடுக்கிறதுக்காண்டி போடுறேன். பாருங்க, வந்து எல்லாம் எடுத்து டிஷ்ஷுக்குள்ள போட்டுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்பைசிக்காக நான் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சில்லி பவுடர் போடுறேன். அதோட முதலே உப்பு போட்டபடியே கணக்க உப்பு போடக்கூடாது, கொஞ்சமாக தான் போடுறேன் நான். ஏன்னா நாங்கள் மாவுக்குள்ளே போட்டு குழைச்சதுலேயே உப்பு இருக்கும். அதால் இது சும்மா அந்த வெளியில் கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் சேரக்குள்ள ஒரு டேஸ்ட் வரும். அதால் கொஞ்சமாக போட்டேன் நான். இப்போ எல்லாத்தையும் நல்லா இருக்கா கலந்து விடுவோம். பாருங்கள், சூப்பரான க்ரன்ச்சியான டைமண்ட் ஸ்நாக் ரெடி ஆகிட்டுது. நீங்களும் செய்து பாருங்கோ, செய்து பார்த்துட்டு உங்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கோ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நன்றி. மீண்டும் என்னோடய ரெசிபியோடு சந்திப்போம்.